ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நாம் ஒரு மூலிகை செடியை வச்சு நாம் இன்றைக்கி அந்த இலையேந்து ஒரு துவையல் தாங்க பார்க்க போகிறோம். நல்ல அருமையான சுவையில் செய்ய போகிறோம். இந்த இலையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரணக்கள்ளி. அவ்வளோ சூப்பரான ஒரு மருத்துவ குணம் கொண்ட இந்த ஒரு இலைங்க. இந்த இலை எதுக்காக நாம் வந்து பயன்படுத்துகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிட்னியில் கல் இருந்ததுன்னா உடனே இது கிளியர் ஆகும். இது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ரெண்டு இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா மடித்து விட்டு நல்லா மென்று அந்த சாரோடு மிழுங்கி சாப்பிட்ணுங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னியில் வந்து பெயின் அதிகமாக இருந்ததோ வலி அதிகமாக இருந்ததுன்னா அது உடனே குறையும். அது மட்டும் இல்லை, அந்த கல் மொத்தம் நமக்கு வெளியேற இந்த இலை வந்து பயன்படுது. இது நாம் இன்றைக்கி ஒரு துவையில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதை நாம் இன்றைக்கி அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு நாலஞ்சு இலை எடுத்திருக்கேன். ரணக்கல்லின் பேர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, கட்டி போட்டால் குட்டி போடும். அந்த இலையில் கட்டுக்கட்டாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அப்படியே வளர்ந்து வரும். அதை எடுத்து நம்ம வண்டில் நட்டு வச்சோம்னா சின்ன சின்ன குட்டி குட்டியாக நிறைய செடிங்க வந்து நம்ம உருவாக்கிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த துவையில் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். இந்த இலையை வந்துட்டு காலையில் சாயந்தரம் ஒவ்வொரு இலையை எடுத்துட்டிங்கன்னா சுகர் வந்து நமக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுன்னா இந்த இலையை வந்துட்டு நம்ம காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மென்று சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனைலேருந்து நம்ம வெளியே வந்துடலாங்க. அவ்வளோ ஒரு க்யூரான ஒரு இலை இது ரணக்கள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து நர்சரியில் வந்து நிறைய செடிங்க வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த பேரை சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டால் இது நிறைய உருவாக்கிடலாம். பாட்டில் வச்சிங்கன்னா நம்ம ஒரே செடியாக இருக்கும். அதுவே பூமியில் மண்ணில் வச்சிங்கன்னா நிறைய செடி வந்து நம்ம நிறைய குட்டி போட ஆரம்பிச்சிடும். அந்த சின்ன சின்ன கட்டுக்கட்டாக இருக்குது பாருங்கள், அது வந்து அப்படியே வேறு முளைச்சி குட்டி குட்டி செடிங்க வரும். அதுலேருந்து எடுத்து நீங்கள் பிரித்து மண்ணில் வச்சிங்கன்னா நிறைய செடியை உருவாக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு கவலையே இல்லை. வேணுன்றப்ப எடுத்து நம்ம சமைச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாங்க. அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான் இது, இந்த செடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த ரணக்கள்ளி துவையல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சுட சாதத்தோட நெல்லெண்ணெய் வச்சு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த இலையை வந்துட்டு நல்லா தூளாக நறுக்கி எடுத்துட்டோம் பாருங்கள். இது வச்சுக்கோங்க, இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதனால் நெல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நமக்கு நெல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கடுகோடு இந்த எண்ணெயோட உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வந்து பொன்னிறமாக பொரிஞ்சு வரணுங்க. வந்ததுக்கப்புறமா இது கூட சில பொருள்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா வந்து கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சி வந்திருக்கு. நல்லா பொன்னிறமாக வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது கூட நல்லா பழுத்த பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு இல்லை மூணு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அப்படிங்கக்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் அதுவும் சேர்த்துக்கலாங்க. அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இருக்கிறதுனால வந்து பழுத்த பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். ரொம்ப வதக்க விட்டுறாதீங்க, கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ரணக்கள்ளி இலை அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு போட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு நாலு பேருக்காக இந்த துவையல் எடுத்திருக்கேன். அதுக்காக ஒரு ஆறு ஏழு இலை சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு அஞ்சு பெரிய இலை
ஒரு ரெண்டு சின்ன இலையை சேர்த்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் அதிகம் வந்தாலும் ஒன்று இலையை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு, இதுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நாம் புளி வந்து சேர்க்க போதில்லைங்க. இந்த ரணக்கல் இலையே நல்லா புளிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா வாய் ருசியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரணக்கல் இலை. நல்லா புளிப்பு தன்மையுடைய இந்த இலை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளி சேர்க்காமல் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா எடுத்து ஒரு தட்டில் கொட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்து நல்லா வதங்கி வந்திருக்கு. அந்த இலையை வந்து ரொம்ப வதக்காமல் திட்டமாக வதக்கி எடுத்துடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆறி வரட்டும். இப்போ மிக்சி ஜாரில் வந்து நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. நாம் வந்து இது ஒரு துவையில் தான் அரைக்க போகிறோம், அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முதல் தடவை அரைச்சி கொண்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு காட்டும் பாருங்கள், துவையில் எந்த அளவுக்கு அரைக்கணும், இந்தளவுக்கு அரைச்சா தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதம் கூட பசிஞ்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்துட்டு பாருங்கள். அப்படியே இது வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பழம் எதுவும் கிடையாதுங்க, அப்படியே தான் சாப்பிட்ணும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி செய்கிற இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, மொத்தமாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்ல சூப்பரான நல்ல சுவையில் ஒரு ரணக்கல்லி சட்னி ரெடிங்க. இதை நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்னது போல் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு மருத்துவம் கொண்ட ஒரு துவையல். நீங்கள் தான் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரணக்கல்லி துவையல் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஏடிஎன் வகை சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்.